வணக்கம் சிலிமாங்ஸ் வியூவர்ஸ். சிந்துவாத் திரைப்படம் விஜய் சேது நடிப்பில் அருண்குமார் இயக்கத்தில் அவங்க காம்பினேஷன் வர மூணாவது படம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா பன்னையார் பத்மினியம், அதுக்கப்புறம் சேதுபதி, இப்போது சிந்துவாத். பக்கா ஆக்ஷன் மசாலா திரைப்படம். பொதுவாக விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த கமர்ஷியல் படங்கள் நடிக்கிறது அவ்வளோ ஆர்வம் இருக்காது, வித்தியாசமாக ட்ரை பண்ணிட்டே இருப்பார். பட் அப்பப்போ அவர் வந்து ஆக்ஷனுக்கு கூப்பிட்டு வருது அருண்குமார் தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி கெரியர்லேயே அவர் நடித்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஃப்ளஜ்ட் ஆக்ஷன் மூவி, ஒரு பில்டப்பான மாஸ் மூவினா சேதுபதி தான். அது கூட நிறையா யோசிச்சு தான் நடிச்சிருக்காரு. ஆனால் படம் கிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெக்கப் பண்ணார். ரெக்கப் படத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதாவில் கொஞ்சம் பில்டப்பான ஷார்ட்ஸ் இருக்கும், கருப்பன் திரைப்படம். பட் இருந்தாலும் பாருங்கள், இத்தனை வருஷத்தில் வந்து அதிகமான ஆக்ஷன் படங்கள் நடிச்சதில்லை. ஸோ மறுபடியும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கேப்க்கு அப்புறமா ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் மூவியாக சிந்துபாத் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லருக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அவ்வளோவா மாஸ் மூவிஸில் பார்க்காதனால இந்த படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா போன மாதமே ரிலீஸ் ஆகிக்க வேண்டியது. மிஸ்டர் லோக்கல் திரைப்படமும் சிந்துபாத் திரைப்படமும் மோதிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு சில சட்ட சிக்கல்கள் அப்படி இல்லை, ரிலீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் இருந்துச்சு, அதை இப்போ நிவர்த்தி பண்ணிட்டாங்களாம். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைப்பா, ரிலீஸ் பண்ணான்னு சொல்லிட்டாங்க. June 21 படம் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கதை ஓரளவுக்கு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஆடியோ லான்ச்சில் விஜய் சேதுபதி கதை சொல்லியிருந்தார். அதாவது அவருடைய கதாபாத்திரத்துக்கு கொஞ்சம் காது வந்து சரியாக கேட்காது, ஸோ கத்தி தான் பேசணும். அஞ்சலி வந்து சரியான கதாபாத்திரம்னு நினைக்கிறேன் அதுக்கு, அவரும் சொல்லியிருந்தார். பொதுவாகவே எல்லா படத்துலையும் கத்தி தான் பேசுவாங்க. ஸோ இதில் அப்படியே அஞ்சலி மற்ற படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் பார்த்தா தெரியுது ட்ரெய்லரில். அதே மாதிரி விஜய் சேதுபதி ரசிகர்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஆக்ஷனை மீறி ஒரு மாதிரியாக நடிப்பார். எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன நக்கல் இருக்கும், ஒரு யதார்த்தம் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வர மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து விஜய் சேதுபதி அப்படி ஒரு நடிப்பு கொடுப்பாருன்னு தோணுது. செகண்ட் ஹாஃப் முழுக்க ஆக்ஷன் படம் மாதிரி தெரியுது. படம் மாதிரி தெரியல, பக்கம் ஆக்ஷன் படம் தான். என்ன அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கபாலி ஞாபகம் வருது. அது மலேசியா அந்த ஊர் வில்லை அப்படிங்கும்போது ட்ரெஸ் சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது தாய்லாந்துன்னு காட்டுறாங்க. பட் இதை மீறி பார்த்தீங்கன்னா இவனோட மியூசிக் எனக்கு தெரிஞ்சு பேக் போனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அருண்குமாரோட டைரெக்ஷனை மீறி இவனோட மியூசிக் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் விஜய் சேது பையன் நடிச்சிருக்காரு, படம் ஃபுல்லும் ட்ராவலர் மாதிரி கதாபாத்திரம். பட் ட்ரெய்லர் நல்லா தாங்க இருக்குது, ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு தியேட்டர் ஆடியன்ஸ்க்கான படம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பக்காவான ஆக்ஷன் சீக்வன்ஸு, மாஸ் மசாலா டைலாக்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கொரியனில் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆச்சு, தி எல்லோ சி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஒய்ஃப் வந்து நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு, இல்லை ஏதோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம், சவுத் கொரியா நார்த் கொரியான்னு தெரியல, வேலை பார்க்கறதுக்காக ஒரு கொரியாவிலேருந்து இன்னொரு கொரியாவுக்கு போவாங்கப்பா. போனவங்களும் ஆளை காணோம். ஹீரோ என்ன பண்ணுவார்னா அவங்கள தேடி போவார். இதுதான் கதை. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒன்லைன் எடுத்து பண்ண மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சலி வேலைக்காக போகிறாங்க போகிறதுக்கு, போகிற இடத்துல பிரச்சனை, கணவன் போய் கூப்பிட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஓவராலாக சிந்துபாத் திரைப்படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. விஜய் சேதுபதிக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ரெண்டு படம் பெருசாக போல, பேட்டையை விட்டலாம் அது அவர் படம் கிடையாது, சூப்பர் ரிலீஸ் கூட சரியாக போகல. அதனால் அவர் ரசிகர்கள் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் படத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம்.